யார் அந்த நரி கூட்டம் ஆள? அந்த பக்கம் போயிட்டு அப்படியே தொட்டுட்டு அந்த
பிளாஸ்டிக் இந்த பக்கம் நீங்க திரும்பி எழுதுறீங்கன்னு வச்சுங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிந்தா என்ன இப்ப தொட்டு வர்ற அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அந்த பேயால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ மத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருப்பாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கலாம். சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சோ நான் எதுக்காக ஸ்லோ மோஷன்ல காமிச்ச அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன். சோ இவங்க எல்லாமே வந்து இன்னும் அந்த இடத்துல விளையாட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா ஆசையெல்லாம் சோ உங்களை அந்த பேய் எதுவுமே பண்ணாதே. சோ இப்ப உங்களுக்கு பாக்குறப்பே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ட்ரிக் இப்படிதான் பண்ண மோக்கிஸ் வாங்கம்மா. நெக்ஸ்ட் பாத்துட்டு வந்துரும். இப்ப நம்ம பார்க்க போறது டாப் 3. ஓகே சோ இதுல ட்ரிக் எடுத்தனா இந்த ட்ரிக் நீங்க சேவத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க போறீங்க. சோ எங்க இருக்கு அப்படினா ஹேங்கர்ல தான் வந்து இந்த ட்ரிக் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாரு இங்க ஒரு இதுல இருக்கு பாத்தீங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஏறிக்குங்க. சோ இது கிளாசிக்ல மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். சோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சோ இத வெச்சு நான் என்ன பண்றது அப்படினா உங்க ஃப்ரெண்ட கூட்டி போய் நீங்க வந்து இத பண்ணி காமிக்கறேன். சோ உங்க ஃப்ரெண்ட வந்து சும்மா இங்க நிக்க சொல்றீங்க. என்ன சொல்றதுக்கு அப்புறம் வந்து பாரு சப்போர்ட்ல வந்து மாயமா மறந்துடுவீங்க. சோ அப்படி இருக்கறப்ப வந்து அந்த மாதிரி பண்ணி காமிக்கறேன். சோ இது எப்படி பண்றது அப்படினு கேட்டினா கரெக்ட்டா வந்து பாரு இந்த மாதிரி தான் பண்ணோம். சோ இப்ப நான் நின்னுட்டு இருக்க பதிலா சோ இந்த மாதிரி வந்து நின்னுக்கோங்க. அப்படியே வந்து அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து டபுள் ஜம்ப் கொடுத்து அப்படியே வந்து பக்கத்துல போயிட்டு அந்த சப்போர்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க இது மாதிரி உள்ள போயிடுவீங்க. சோ இந்த மாதிரி மட்டும் உள்ள போனா லைட்டா தெரியுதேடா இதுக்கும் உள்ள போக முடியுமா அப்படினு கேட்டினா அதுக்கும் உள்ள வந்து போக முடியும். சோ ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி மாட்டிப்பீங்க. ஒரு சில டைம் வந்து டிக்கெட்னு வந்து அப்படியே உள்ள போயிடுவீங்க. சோ அதே வந்து உங்களுக்கு எப்படி பண்றது அப்படி பண்ணி காப்பீங்க. சோ இப்போ வந்து நீங்க அப்படியே அடியில போக போறீங்க. சோ எப்படி அடிப்பதுனா கரெக்டா நான் நிக்கிற மாதிரி சோ இந்த மாதிரி நின்னுக்கோங்க. சோ நின்னதுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறமேட்டு வழக்கம் போல நான் சொன்ன பத்தில அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே வந்து டபுள் ஜம்ப் போட்டு இப்படி நின்னதுக்கு அப்புறம் வந்து சப்போர்ட் ரிலீஸ் பண்ணி விடுங்க. சோ நீங்க வந்து உள்ள வந்துருவீங்க. சோ ஓகே சோ வாங்கம்மா நெக்ஸ்ட் பாத்துட்டு வந்துரும். பார்க்க போறது டாப் 2. ஓகே சோ இதுல டிக்கெட் எடுத்தனா இந்த ட்ரிக் இந்த கட்டை வச்சு தான் பண்ண போறோம். சோ அதாவது வந்து கிராஃப்ட் லோன் சொல்றோம் இல்லையா. சோ அந்த கட்டை வச்சு தான் வந்து பண்ண போறோம். சோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கட்டையை வாங்கிக்கிறேன். சோ இப்போ வந்து நான் வாங்கிட்டேன்னா வாங்கினதுக்கு அப்புறம் நான் எங்க போக போறேன் அப்படின்னு அந்த கார் எடுப்போம் பாத்தீங்கன்னா. சோ அந்த இடத்துல வந்து நம்ம போக போறோம். சோ அந்த இடத்துல இதை வச்சு வந்து வேற ஒரு ட்ரிக் பண்ணிருப்போம். என்ன அப்படின்னா எமௌண்ட் போட்டு வந்து சுத்துற மாதிரி வந்து பண்ணிருப்போம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்க டீமேட் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடாதீங்க. சோ இங்க வந்து நிக்க சொல்றேங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இப்ப என் பக்கத்திலே வராதா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வராதுன்னு சொல்லிட்டு வந்து இங்க எங்க நிக்க சொல்றேங்க. நின்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து வந்து குழுவுன்னு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு வந்து ஒரு ட்ரிக்க பண்ண போறீங்க. சோ இந்த ட்ரிக்க வந்து எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க. சோ அதுக்கப்புறமேட்டு வந்து சொல்லுங்க. இப்ப இங்க போயிட்டு வந்து இந்த இடத்துல கட்ட போட முடியாது. அதாவது அந்த கிராஃப்ட் வந்து போட முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல போட முடியும்னு சொன்னா எப்படா போட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே படுத்துக்கிட்டு போட்டா போட முடியுங்க. சோ கீழே படுத்துட்டு நீங்க போட்டீங்கன்னு வச்சுங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து டப்பு டப்பு விழும். சோ நீங்க கீழே படுத்துட்டு வந்து இந்த மாதிரி அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம். சோ கீழே படுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சாலும் வந்து போட்டு தான் இருக்க முடியும். சோ நீங்க கையில வந்து ரிலீஸ் பண்ணுறது அது குறிப்பிட்ட டைம் வந்து வருது. சோ அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்க கையில இருந்து அந்த அதுனது சுவிட்ச் டு கிளிக் டு சுவிட்ச் இருக்கு பதிலா. சோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து திரும்பியும் படுத்துட்டு போனா தான் வருது. சோ இப்போ வந்து நான் கண்ட மேலேயும் போட்டேன்னா போட்டதுக்கு அப்புறம் வந்து வந்து பாரு வந்து பாரு வந்ததுன்னா டீமேட்ட கூட்டுருங்க. சோ இப்போ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுங்க. கூப்பிட்டது அப்புறம் வந்து வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இதை பாக்குறப்ப உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தோலைய சும்மா அந்த கட்டையை வாங்கிட்டு வந்து போற அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல என்ன சொன்னா அப்படின்னா டே முடிஞ்சா நீ போட்டு அப்படின்னு சொல்லுங்க. சோ அவங்களால வந்து போடவே முடியுது. சீரியஸா வந்து போட முடியுது. அவங்க வந்து போடுவாங்க. அதாவது வந்து இந்த இடத்துல போட முடியாது. இன்வால்டு ஸ்பேஸா அதையோ இன்வால்டு ஸ்பேஸா இன்னமும் ஒன்று வருமே அது பேர் நம்ம வரும். சோ திரும்பி வந்து வரப்ப பார்த்து சொல்றேன். சோ இன்வால்டு லொகேஷன் வரும் நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் வரும் நினைக்கிறேன். சோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல அதாவது ரிலீஸ் பண்ணிட்டேன் இல்லையா. கையில இருந்து வந்து சுவிச் டு கிளிக் டு சுவிச் கொடுத்தேன். சோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் திரும்பி எடுத்து திரும்ப போட்டு காமிக்கிறேன். சோ எனக்கும் வராது. அதுக்கப்புறம் நான் திரும்ப கீழே படுத்துட்டு போனாதான் எனக்கே வரும். சோ ஒரு தடவை தான் வரும். சோ அதுக்கப்புறமேட்டு நீங்க திரும்பியும் அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்து கீழே படுத்துட்டு போனாதான் வரும். சோ இப்போ நான் பண்ற பாருங்களா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வால்டு சோனா இன்வால்டு சோன் எனேபிள் டு யூஸ் அப்படின்னு வந்து வருது. அதுக்கப்புறமேட்டு திரும்பி உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க திரும்பி வந்து கீழே படுத்துட்டு அப்படியே வந்து அதை போட்டா திரும்பி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இப்போ வந்து நான் கீழே படுத்துட்டு போட்டோம் இல்லையா அப்படியே வந்து எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி வந்து ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம். சோ ஓகே சோ வாங்கம்மா நெக்ஸ்ட் பாத்துட்டு வந்துரும். பார்க்க போறது டாப் 1. ஓகே சோ இந்த ட்ரிக் வந்து நம்ம மாஞ்ச ட்ரிக் செய்கையை தான் இன்னைக்கு பண்ண போறோம். சோ மாஞ்ச ட்ரிக் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்கை செஞ்சாச்சு. சோ என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு போக போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வழக்கம் போல வந்து இந்த கட்டையை வாங்கிக்கோங்க. சோ அதாவது அந்த கிராஃப்ட் உள்ள வந்து வாங்கிக்கோங்க. எங்க அப்படி பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொட்டி கடை இருக்கும். சோ இல்ல வந்து இங்க ஒரு பொட்டி கடை இருக்கும். ரெண்டு பொட்டி கடையில எங்க வேணா நீங்க வாங்கிக்கலாம். சோ அந்த ஸ்டாப் ஐயோ ஸ்டாப் இல்ல அது ஷாப்பே. அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. சோ டாப் 2ல அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்து இந்த செங்குத்தா இது என்ன சொல்லுவாங்க
பண்ணுவாங்க. இந்த சைடா பாக்கிறதுக்கு வந்து ஸ்லைடா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்லைடா இருக்கிற கட்டை வந்து இந்த மாதிரி போட்டுங்க. இப்படி போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மான்ஸ்டர் ட்ரக்கை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து நிக்க வைக்கணும். நிக்க வச்சாதான் வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் அப்படின்னா. சோ நீங்க நிக்க வச்சுட்டு கரெக்டா வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டை மேல ஏத்தணும். சோ நெட் ஆன்ல வச்சுட்டு ஏத்தாதீங்க. நெட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த கட்டை மேல ஏத்துட்டு திரும்பி வந்து ஆன் பண்றேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த கட்டை உடஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க ட்விஸ்டே. சோ என்ன நடக்குது அப்படின்றத பாருங்களா. சோ வேற லெவல்ல இருக்கும். சோ இது மட்டும் இல்லாம நம்ம மான்ஸ்டர் ட்ரக்கே பறக்கூட போறோம். சோ அதையும் வந்து பின்னாடி சொல்றேன். சோ இப்படி பண்ணோம் அப்படின்றத இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா, இது மேலே இறங்கினதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கட்டை அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த கட்டை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செவர் மாதிரி போட்டோம் இல்லையா, அதை வந்து நீங்க உடச்சு விட்டோன்னே வந்து மான்ஸ்டர் ட்ரக் வீலிங் தூக்கிட்டு இருக்கேன். சோ இது உங்க டீம்மேட் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% தெரியும். சோ வேற லெவல்ல வந்து இருக்கும். சோ உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பண்ணி காமிங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொன்னு